பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை. இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். பங்குரோத்து அடைந்துவிட்ட பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இலங்கையில் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது குறித்து ராஜாங்க அமைச்சரின் தகவல். காதல் விவகாரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட 15 வயது பாடசாலை மாணவி. மஹிந்தவிடம் சரணடைந்த அருந்திக்கு கையறுதி நிலையில் வெளிப்படுத்திய மஹிந்த. வைத்திய சேவையோ நிச்சயம், நாளை மறுநாள் முதல் பணிபுரங்கள். இலங்கையில் தற்போது கோவிட் தொற்று நிலைமையானது அதிகரித்து வரும் நிலையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கோவிட் தொற்றுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டமைக்கான ஆதாரம் இல்லாமல் பொது இடங்களுக்குள் நுழைய மக்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையானது எதிர்வரும் April 30 முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை உட்பட பல அரச நிறுவனங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாத காரணத்தினால் கூட்டுத்தாபனம் வங்குரோத்து அடைந்துவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பந்துல சாமின் குருமார தெரிவித்துள்ளார். வங்குரோத்து அடைந்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை எதிர்காலத்தில் தனியாருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்ததால் அதற்கு எதிராக மிகப்பெரிய தொழிற்சங்க போராட்டத்தில் இறங்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். இணையதள வலியுறுத்தி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். முறையில் அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி இலங்கை மின்சார சபைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முடக்கத்தை அல்லது பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சனஜய சுமன தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது கோவிட் தொற்று நிலைமையானது அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து பதில் வழங்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தற்போதைய சூழ்நிலை காரணமாக கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் சுகாதார வழிகாட்டுதலங்களை கண்டுபிடிப்பதற்கு பெற்றுக் கொண்டால் கோவிட் தொற்று சவாலை சமாளிக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை மாணவியொருவர் கத்தி குத்து கிழக்காகி உயிரிழந்துள்ளார். கந்தளாய் அக்போபுர பேரமடுவ என்னும் பிரதேசத்தைச் சேர்ந்த 15 வயதான பாடசாலை மாணவி ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். வீட்டில் வைத்தே இந்த சிறுமி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் குறித்த சிறுமியின் காதலர் என கூறப்படும் நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற போது சிறுமியின் தாயும் வீட்டில் இருந்ததாகவும் சந்தேக நபர் வீட்டில் மறைந்திருந்தது தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் ஆரம்பங்களின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்த சிறுமி சிகிச்சை பலனொன்றை நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே வழங்கிய உத்தரவுக்கு அமைய அரந்திக பெர்னாண்டோ ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ராகமே மருத்துவ விட மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அரந்திக பெர்னாண்டோவை பதவி விலகுமாறு அரசு தலைவர் உத்தரவிடவில்லை எனவும் எதனால் கடத்தலுடன் சம்பந்தப்பட்ட வர்த்தகரை வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வந்து பிணையில் விடுதலையாக வசதி ஏற்படுத்தி கொடுத்தமை இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராகமை மருத்துவ வீட மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை அடிப்படையாக அரந்திக பெர்னாண்டோ நேற்று முன்தினம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அரசு தலைவரிடமிருந்து இந்த உத்தரவு கிடைத்ததும் அரந்திக பெர்னாண்டோ பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவை சந்தித்துள்ளார். அவர் பிரதமரின் எதிரில் அழுது புலம்பி தன்னை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த துணை வைத்திய சேவை ஒன்றியம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்துள்ளது. வேதன உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளை மறுதினம் முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்துள்ளது. தமது கோரிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் முன்னதாகவே அறிவித்திருந்ததும் அதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் இன்னும் எடுக்காதிருக்க அந்த ஒன்றியத்தின் தலைவர் ரவிக்குமரேஷ் தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் முற்பகல் முதல் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை. இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். பங்குரோத்து அடைந்துவிட்ட பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இலங்கையில் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது குறித்து ராஜாங்க அமைச்சரின் தகவல். காதல் விவகாரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட 15 வயது பாடசாலை மாணவி. மஹிந்தவிடம் சரணடைந்த அருந்திக்கு கையறுதி நிலையில் வெளிப்படுத்திய மஹிந்த. வைத்திய சேவையோ நிச்சயம், நாளை மறுநாள் முதல் பணிபுரங்கள்.